வணக்கம். எனி டெஸ்க் ரிமோட் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அந்த அப்ளிகேஷன் மூலமா இன்னொரு சிஸ்டமை எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். உங்ககிட்ட இருக்கிற ப்ரௌசரை ஓபன் பண்ணுங்க. இதுல எனி டெஸ்க்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணும் போதே கீழே எனி டெஸ்க் டவுன்லோடுங்கிற ஒரு ஆப்ஷன் வருது, அதை கிளிக் பண்றேன். இதுல இந்த ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த ஸ்கிரீன்ல தெரியுற டவுன்லோட் நவ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிறது இந்த இடத்துல ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணுறேன். டவுன்லோட் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே தெரியுற ஷோ இன் ஃபோல்டர் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபைல் எங்கே டவுன்லோட் ஆச்சோ அந்த இடத்துக்கு வரும். இந்த எனிடெஸ்க் ஐக்கானை டைரெக்டாக டபுள் கிளிக் கொடுத்தும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதை ரைட் கிளிக் செஞ்சுட்டு இதில் சென்ட் டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டெஸ்க்டாப் கிரியேட் ஷார்ட்கட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எனிடெஸ்கோட ஷார்ட்கட் டெஸ்க்டாப்பில் நம்மளுக்கு ஷோ ஆகும். இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். இந்த எனிடெஸ்க் விண்டோவில் யுவர் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல நம்பர்ஸ் இருக்கும். வேற ஒரு சிஸ்டமில் இருந்து நம்ம சிஸ்டமை அக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த யுவர் அட்ரஸ் அப்படிங்கிற நம்பரை சொன்னால் போதும். அவங்க அந்த நம்பரை வச்சு ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. உங்கள் சிஸ்டமில் நீங்கள் அக்செப்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறது மூலமாக ரெண்டு சிஸ்டமும் கனெக்ட் ஆயிரும். அப்படி இல்லாமல் நீங்கள் இன்னொரு சிஸ்டத்துக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுடைய அட்ரஸை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு சின்ன ப்ராசஸ்க்கு அப்புறமா நாம் எந்த சிஸ்டத்துக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தோமோ அவங்களுக்கு இந்த விண்டோ ஷோ ஆகும். இதில் அவங்க இங்கே இருக்கிற அக்செப்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சிஸ்டம் கனெக்ட் ஆயிரும். இந்த ஸ்க்ரீனை மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம்.